ஹை டு ஆல், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் குபேந்திரன், உங்கள் ஸ்ரீ ஐஏஎஸ் அகாடமில இருந்து. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்தியன் பாலிட்டி, எக்கனாமி இல்ல, எக்கனாமிக் கிளாஸ் வரும், இந்தியன் பாலிட்டியுடைய கண்டினியூஷன் பார்க்க போறோம். டெய்லி வந்து பாத்தீங்கன்னா 10 மினிட்ஸ் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கிறோம். அதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் பாலிட்டி செப்டம்பர் 17ஆம் தேதியில இருந்து கிளாஸ் கொடுத்துட்டு இருக்கிறோம். 3ஆம் வகுப்பு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம், ஓகேங்களா? கிளாஸுடைய கிளாஸ் 3 பார்க்க போறோம், ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி 2 கிளாஸ் பார்த்துருக்கோம், பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அந்த லிங்க், அதை போய் பாருங்க. சரி, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியன் கவுன்சில் ஆக்ட், இந்திய கவுன்சில் சட்டம் மொத்தம் 3 தான் சொல்லியிருந்தேன்னா, 1861, ஓகேங்களா? அடுத்தது 1892, அதுக்கப்புறம் 1909. இதை பத்தி நான் நேத்து வகுப்புல சொல்லியிருப்பேன், ரைட்டா? சரி, இப்ப மின்டோ மார்லி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 1909 மொதல் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 3 கவுன்சில் ஆக்ட் வருது. அதுல 1909 மற்றும் அதன் பிறகு தொடர்ந்து வரக்கூடிய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919, ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஓகேங்களா? இதுல இருந்து எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னு சொல்லிடுறேன், இதுல இருந்தே அப்படியே கொஸ்டின் வரும், ரைட்டா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1909, இதுல இதை வந்து மின்டோ மார்லி சீர்திருத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க, மின்டோ மார்லி ரிஃபார்ம் சொல்லுவாங்க. இதுல இருந்து ஒரு கொஸ்டின் வரும், மின்டோ யாரு, மார்லே யாருன்னு சொல்லிட்டு. மின்டோ வந்து இந்தியாவில இருக்கிறவர், வைஸ்ராய். மார்லே வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்துல இருக்கிறவர், செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட், ஓகேங்களா? இதுல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் வந்து லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருக்குல்ல, அதனுடைய அதான் மெம்பர்ஸை இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சென்ட்ரல் அண்ட் ப்ரொவின்சியல் ரெண்டுலயுமே வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்க, ஓகேங்களா? இந்த மெம்பர்ஸ் எல்லாமே சப்ளிமெண்டரி கொஸ்டின், அதாவது சப்ளிமெண்டரினா ஒரு மெயின் கொஸ்டின் இருக்குன்னா அதுல சப்ளிமெண்டரி கொஸ்டின் கேட்கறதுக்கு, ஆக்ஸ் பண்றது கேட்கறதுக்கு அவங்களுக்காக அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பட்ஜெட் உரை இருக்குல்ல, அது சம்பந்தமான தீர்மானம் உள்ளிட்டவற்றை மெம்பர்ஸுக்கு அலோவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. மொதல் மொதல் ஃபர்ஸ்ட் டைம் இந்தியர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த வைஸ்ராயுடைய எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில் உள்ளக்குள்ள சேர்க்கறதுக்கு முடிவு பண்ணியிருப்பாங்க. அப்படி போனவர் யார் அப்படின்னு கேட்டா சத்யேந்திர சின்ஹா அவர்கள், ஓகேங்களா? சத்யேந்திர சின்ஹா, சச்சிதானந்த சின்ஹான்னு இன்னொரு நேம் வரும், ஓகேங்களா? அவர் யார் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? ஜே.பி. கிருபாலனி அவர்கள், அவரைத்தான் சத்யேந்திர சின்ஹா இல்ல, அவர் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு சின்ஹா, ஓகேங்களா? சோ ரெண்டு சின்ஹா வச்சு நம்ம கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க, ஓகேங்களா? சோ அப்ப ஜே.பி. கிருபாலனி யார அழைத்தார் அப்படின்னு சொல்லிட்டு க்வெஸ்சன் கேட்பாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் நம்மளுடைய முதல் குடியரசுத் தலைவர் வந்து பாத்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் அசம்பிளிக்கு வந்து தலைமை ஏற்பார், பிரசிடண்டா வந்து வருவார், ஓகேங்களா? பிரசிடென்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அசம்பிளியாக ராஜேந்திர பிரசாத் அவர்கள் வருவார், ஓகேங்களா? சோ அப்ப சத்யேந்திர சின்ஹானா யாரு அப்படின்னு கேட்கணும், அதே மாதிரி சச்சிதானந்த சின்ஹானா யாரு அப்படின்னு கேட்பாங்க, ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. இங்க வந்து பாத்தீங்கன்னா சத்யேந்திர சின்ஹா வந்து மொதல் மொதல் வைஸ்ராய் எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில் உள்ளக்குள்ள போறாரு. சச்சிதானந்த சின்ஹா கான்ஸ்டியூஷன் அசம்பிளிக்கு டெம்பரவரி பிரசிடென்டா போயிருப்பாரு ஜே.பி. கிருபாலனி சொல்லி, ஓகேங்களா? ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இந்த பீரியட்ல தான் மொதல் மொதல் முஸ்லீம்களுக்கு செப்பரேட் எலக்ட்ரேட், தனி தொகுதி கொடுக்கப்பட்டிருக்கும். சோ அதனால ஃபாதர் ஆஃப் கம்யூனிவல் எலக்ட்ரேட்னு யார சொல்லுவோம், இந்தியாவில இருக்கக்கூடிய வைஸ்ராயான மின்டோவை சொல்லுவோம், ரைட்டா? சரி, இப்ப அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது ரொம்ப முக்கியமானது, இங்க பாத்தீங்கன்னா மாண்டேக் செம்ஸ்போர்ட் சீர்திருத்தம்னு சொல்லுவாங்க. மாண்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்தம், இந்திய அரசு சட்டம் 1919. இதுல செம்ஸ்போர்டு வைஸ்ராய், மாண்டேக் வந்து செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட், ஓகேங்களா? இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க டயார்கி அப்படிங்கிறது மாகாணங்களுக்கு கொண்டு வந்திருப்பாங்க. நம்ம இப்ப ஸ்கெட்யூல் 7ல வந்து பாத்தீங்கன்னா யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட், ரெசிடரி பவர் இதெல்லாம் வந்து இருக்கும்ல. ரெசிடரி பவர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் இருக்கும், ஓகேங்களா? சோ அமெரிக்காவில வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட்டுக்கு போகும், இந்தியாவில சென்ட்ரலுக்கு போகும். இந்த யூனியன் லிஸ்ட் இந்த மாதிரி லிஸ்ட் இருக்குல்ல, ஓகேயா? சோ இந்த பவர்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருப்பாங்கன்னா இந்த இடத்துல ட்ரான்ஸ்ஃபர்டு சப்ஜெக்ட், ரிசர்வ்டு சப்ஜெக்ட்னு வச்சிருப்பாங்க, ஓகேயா? ஸோ இப்போ ட்ரான்ஸ்ஃபர் சப்ஜெக்ட்னா என்ன, ரிசர்வ்டு சப்ஜெக்ட்னா என்ன? ட்ரான்ஸ்ஃபர் சப்ஜெக்ட்ங்கிறது கவர்னர் வந்து பார்த்தீங்கன்னா நிர்வாகம், ஓகேங்களா? எப்படி வந்து மினிஸ்டர் சொல்றாரோ அதை வச்சு இங்கே பண்ணுவார். அதே நேரத்தில்
ரிசர்வ்டு சப்ஜெக்ட் அப்படிங்கிறது சேம் தான், ஓகேங்களா. ஆனால் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் கிடையாது, எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில். ரிசர்வ்டுனா எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில், டிரான்ஸ்ஃபர்டுனா லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. பை கேமரல் கொண்டு வந்திருப்பாங்க. பை கேமரெல்லாம் ரெண்டு அவை, மேலவை கீழவை. டைரக்ட் எலெக்ஷன் அப்படின்னு ஒன்று வந்திருக்கும். இதுக்கு முன்னாடியே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், எலெக்ஷன் பத்தி பேசியிருப்பாங்க. ஆனா எலெக்ஷன்ங்கிற வார்த்தை அது லிஸ்ட்லயே இருக்காது. அது எங்க, ஓகேங்களா, உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்க. இங்க நீங்க பாத்துட்டீங்க, பட் இருந்தாலும் எங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க, ரைட்டா. சரி, என்ன பண்ணிருப்பாங்க, எலெக்ஷன்ங்கிறது மொத மொத உள்ளக்குள்ள வந்திருக்கும். செப்பரேட் ஹவுசஸ், ரெண்டு ஹவுஸ் கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா முஸ்லீமுக்கு மட்டும் வழங்கப்பட்டத சீக்கியர்கள், கிறிஸ்தவர்கள், ஆங்கிலோ இந்தியர்கள், ஐரோப்பியர்களுக்கும் இந்த தனி தொகுதி எலக்ட்ரேட் வந்து பார்த்தோம்னா கொடுத்துருப்பாங்க. ஃபாதர் ஆஃப் எலக்ட்ரேட் யாரு, மின்டோ, ஓகேங்களா. ஃபாதர் ஆஃப் எலக்ட்ரேட்னு கேட்டால் நீங்கள் பாட்டுக்கு மாட்டெக் சென்ஸ்வோட அதெல்லாம் சொல்லிடக்கூடாது. தமிழ்நாடு எலக்ட்ரேட் வந்து மின்டோ தான் வருவார், ஓகேங்களா. சரி, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பிரான்சிஸ், இங்கே பாருங்க. பிரான்சிஸ்னா நம்ம இப்போதைக்கு வந்து என்ன மாதிரியான பிரான்சிஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம், யூனிவர்சல் அடல்ட் பிரான்சிஸ் யூஸ் பண்ணுறோம். ஆனால் அப்போ லிமிட்டட் தான், யார் யாருக்கு, யார் யார் ஓட் போட முடியும், காசு ப்ராப்பர்ட்டி வச்சிருக்கிறவங்க ஓட் போடலாம், டாக்ஸ் கட்டுறவங்க ஓட் போடலாம், படித்தவர்கள் ஓட் போடலாம், ஓகேங்களா. அதுக்கப்புறம் லண்டனுக்கு ஒரு ஹை கமிஷனர் வச்சிருப்பாங்க, ஓகே. இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த காமன்வெல்த் கீழே இருக்கக்கூடிய நாடுகள் தூதரகத்தை எப்படி சொல்லுவாங்க, ஹை கமிஷன் அப்படிதான் சொல்லுவாங்க. மித்த இருக்கக்கூடிய நாடுகள் எம்பசி, கான்சல்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹை கமிஷன் வந்துருச்சுனாலே வந்து இப்ப ஆஸ்திரேலியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், இந்தியா, ஸ்ரீலங்கா இருக்கிறவங்க எல்லாருமே ஹை கமிஷனர் அப்படிதான் சொல்லுவாங்க. அப்படி இந்தியாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹை கமிஷனை லண்டன்ல கொண்டு வந்திருப்பாங்க. சென்ட்ரல் பப்ளிக் சர்வீஸ் 1926, ஓகே. இதுக்கு முன்னாடியே மெட்ராஸ் பப்ளிக் சர்வீஸ் கொண்டு வந்திருப்பாங்க, ஜஸ்டிஸ் பார்ட்டி இருக்கும் போதே, ஓகேங்களா. சோ எஸ்எஸ்சி அப்படிங்கிறது முத முத வந்திருக்கும், அதுதான் மெட்ராஸ் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனா மாறி இருக்கும். இப்ப டிஎன்பிஎஸ்சி இருக்கு, யூபிஎஸ்சி வர்றதுக்கு முன்னாடியே டிஎன்பிஎஸ்சி வந்துருச்சு, ஓகேங்களா. பட்ஜெட் வந்து பாத்தீங்கன்னா மாகாணங்களுக்கும் மத்திய அரசுக்கும் தனித்தனியா வச்சிருப்பாங்க ஃபர்ஸ்ட் டைம், ஓகே. அதுக்கப்புறம் ஒரு கமிஷன் கொண்டு வந்திருப்பாங்க, ஸ்டாட்யூட்டரி கமிஷன், அதுதான் வந்து பாத்தீங்கன்னா சைமன் கமிஷனாக வந்திருக்கும், ஓகேங்களா. 1927 சைமன் கமிஷன் எதுக்கு வருது, விசாரணை நடத்துவதற்காக, ஓகேங்களா. கோ பேக் சைமன் சொல்லியிருப்பாங்க. ஏன் இந்த பிரச்சனை அப்படின்னு கேட்டா செப்பரேட் எலக்ட்ரேட் எல்லாத்துக்குமே கொடுத்துட்டு வந்துருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்ளம் நடந்திருக்கும், ஓகேங்களா. ஸோ அப்ப உள்ள இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் யார் யாருன்னு கேட்டா எல்லாருமே வெள்ளக்காரங்க தான், இந்தியர்களே கிடையாது. இந்தியர்களே இல்லாத ஒரு ஏழு பேர் கொண்ட குழுவுக்கு எப்படி இந்தியர்களுடைய அந்த ஃபீலிங்ஸ் பத்தி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கோ பேக் சைமன் சொல்லியிருப்பாங்க. 1919 வந்திருப்பாங்க இந்த ஆக்ட் கீழே, ஓகே. மேண்டேட்டட் பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1917. ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா 7 members கமிஷன், ஓகேங்களா. ஸோ ஒரு ஸ்டாட்டுடரி கமிஷன் வந்து பாத்தீங்கன்னா 1927 வந்து சைமன் கமிஷனை அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. இது என்னென்ன பண்ணிருக்கோம், என்னென்ன ரெக்கமெண்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு கேட்டா டயார்கி வேண்டாம், ஓகேங்களா. ஃபெடரேஷன், கூட்டாட்சின்னு கொண்டுவாங்க. தமிழ் எலக்ட்ரேட் இருக்கலாம், ரெஸ்பான்சிபிள் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்தியா வந்து பாத்தீங்கன்னா ஏன் பிரசிடென்சியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் சூஸ் பண்ணாம பார்லிமெண்ட்ரி சூஸ் பண்ணோங்கிறதுக்கான காரணங்கள்லாம் ரொம்ப முக்கியமானது. இந்தியா ரெஸ்பான்சிபிள் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் உள்ள போயிருக்கும். ஸோ அது மொத மொத வந்ததே எங்க இருந்து, சைமன் கமிஷன்ல இருந்து தான். இது எல்லாமே வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935 உள்ள வந்திருக்கும், ஓகே. 1935 பத்தி அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம், அதுக்கடுத்து 1947 பத்தி நம்ம பார்க்கலாம், ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ ஸோ மச், தொடர்ந்து வரக்கூடிய வகுப்பை பாருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. அதே வேளையில சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்தடுத்து உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கு, இந்தியன் எக்கானமி இருக்கு, இந்தியன் ஜியோகிரபி பத்தியும் கிளாஸஸ் வருது. இந்தியாவில் சொல்லப்போன வேர்ல்டுலேயே வந்து லார்ஜஸ்ட் டிரான்ஸ் கான்டினென்டல் கார்னிவோரஸ் டிரான்ஸ்போர்ட் எங்க நடந்திருக்கு. கார்னிவோரஸ்னா மாமிச உண்ணி, கண்டம் விட்டு கண்டம் மிகப்பெரிய பூனையை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம். அது எங்க இருந்து எங்க, அது சம்பந்தமான வீடியோ அடுத்து உங்களுக்கு வரப்போகுது. அது பத்தி உங்களுக்கு தெரியும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச், டட்டா பாய் பாய், ஜெய் ஹிந்த்.